கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 4. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு 23:10. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகியவைகளை சோதிக்கப்பட வேண்டும். அதிலும் நாம் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க தொடங்கும் பொழுது நாம் சாத்தானுடைய பார்வையில் படுகின்றோம். உடனே அவன் சோதிக்க தொடங்குகிறான். ஒரு பக்கம் ஆவிக்குரிய சந்தோஷ சமாதானங்கள் பெருகி வரும் பொழுது சோதனைகளும் வேதனைகளும் பெருகி வரும். இவைகள் நமக்கு நித்திய கனமகிமையும் திவ்ய நிலைமைக்கு கொண்டு செல்லத்தக்கதாகவும் இருக்கிறபடியால் நாம் இவைகளை சகிக்க வேண்டும். காணக்கூடாத அவரை காண்கிறவர்களாயும் அவர் தம் கரம் பற்றி நடத்துகிறார் என்பதையும் உணரும் பொழுது எப்படிப்பட்ட சோதனையும் வேதனையும் சகிக்கலாம். ஒவ்வொரு துன்பங்களிலும் அவருடைய திவ்ய அருமையான வாக்கு தத்தங்கள் அவர் நம்முடைய இருக்கிறதையும் நம்மை கைவிடாமல் வாழ்வில் தோன்றுகிற எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதையும் உணர்கிறோம். எது நடந்தாலும் அவர் நம்முடைய பெரிதான நன்மைக்காகவே செய்கின்றார். நாம் தேவனுடைய வழியையும் திட்டத்தையும் நம் சுயநலத்தையும் காற்றிலும் அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதையும் அவர் அறிகிறார். ஏனெனில் அவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக ஏக நோக்கமாகிறது. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் நம்முடைய பரம அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்ளுகிறோம் என்பதே. ஆமேன்.